கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் நம்மை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் நம்மை மூடி மறைத்தாரே வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். வெண்கலமாகிய மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். இந்த மூன்றாம் the belly and the thigh of the image brass. இது எதைக்கு this part of the image symbolize the third or that empire Greece empire. கிரேக்க சாம்ராஜ்யத்தை அது காட்டுகிறது. கர்த்தருக்கு இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் கிரீஸ் என்ற கூடிய ஒன்று ஒரு சின்ன அளவில் ஆரம்பத்தில் இருந்தாலும் யுத்தங்கள் நடந்து 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 இருந்தாலும் அலெக்சாண்டர் காலத்தில் அவருடைய அப்பா பிலிப் டூ ஆட்சி செய்த காலத்திலாம் சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் அலெக்சாண்டர் என்ற யங்மேன் அதை ரொம்ப டெவலப் பண்ணி முழு உலகத்தின் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சித்தார். இளமையிலே பல நாடுகளை ஜெயித்தார். பல கண்டங்களை விட்டு கண்டங்கள் சென்று யுத்தம் செய்தார். இன்று போல பாம் கிடையாது, குதிரைப்படை, ஸோ அப்போ குதிரை ஈட்டிப்படை இவைகள் தான் உண்டு, காலால் படை, அவைகள் மூலமாக பல கண்டங்களை தாண்டி பல ராஜ்யங்களை ஜெயித்தார். அவரை குறித்து சொல்லுகிறார்கள், இளமையிலே துடிப்பான ஒரு வாலிபன், கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிசி 356 பிறந்தவர், பாபிலோனில் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய அப்பா கிரீஸினுடைய ஆளுநர் பிரசிடண்டாக இருக்கிறார், அவருக்கு பிறந்தவர். ஸோ அவருடைய குடும்ப பேக்ரவுண்ட்லாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ அவருடைய தகப்பன் படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு பின்பு இவர் இளமையில் முடிசூட்டப்படுகிறார். அவருக்குள்ளே அவர் நல்ல ஒரு அறிவாளி, அரிஸ்டோ கத்தருக்கு மைமுண்டாவதாக அரிஸ்டோல் என்று சொல்லக்கூடிய தத்துவ ஞானியிடத்தில் பயின்றவர். ஆகையினாலே அவருக்குள்ள ஒரு உத்வேகம் கொண்டு அவர் யுத்த தந்திரங்களை கையாண்டு இளமையிலே பல ராஜ்யங்களை செய்து கிரீஸை ஒரு பெரிய ஹீரோவாக என்ன செய்தார், மாற்றினார். ஆண்டவர் இதெல்லாம் உலகத்தில் நடக்க போகுது என்பதை பாபிலோன் மன்னனுக்கு வெளிப்படுத்தினார். அதுக்குள்ள விளக்கத்தை தானியேல் மூலம் கொடுத்தார். அது அப்படியே என்ன செய்தது, நடந்தது. அவர் பிசி 332 எகிப்து மற்றும் பல நாடுகளை ஜெயித்தார். அவர் வாழ்க்கையில் சில ஆண்டுகள் யுத்தம் செய்தாலும் அவர் தோல்வியையே சந்திக்காத ஒரு பெரிய ஸ்தோத்திரம் மன்னன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் எந்த நாட்டில் யுத்தம் செய்தாலும் தோல்வி என்ன செய்யலையா, என்ன செய்யல, அன்பீட்டபுள் கிரேட் லீடர் என்று சொல்லப்படுகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இதற்கு முன்னால் உள்ள எல்லா கத்தரி சாம்ராஜ்யங்களை ஜெயித்தார், பாகிஸ்தானை ஜெயித்தார், இந்தியா வரை படையெடுத்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணத்துக்கு பின்பு அவருக்கு ஒரு ஃபீவர் ஏற்பட்டது. தொடர்ந்து யுத்தத்திலே அவர் செயல்பட்ட போது களைப்படைந்து ஃபீவர் வந்தபோது அந்த ஃபீவர்னால் மரித்தார். அவர் மரித்த பின்பு அவருடைய படையில் இருந்த 4 ஜெனரல்ஸ் தங்களுக்குள்ளே போட்டி போட்டு ராஜ்யங்களை பிரித்து ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து போனார்கள். ஆகையினாலே அந்த ராஜ்யம் என்ன செய்தது, பலகீனப்பட்டது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அலெக்சாண்டரை குறித்து சொல்றாங்க, கிரேக்கர்களை தவிர வேற யாரையும் மதிக்க மாட்டார். ஸ்தோத்திர கிரேக் கிரீக் லாங்குவேஜையும் கிரேக்க கடவுள்களையும் கிரேக்க கொள்கைகளையும் உலகம் முழுவதும் பரப்பணும் என்கிற உத்வேகத்தில் தான் எல்லா நாடுகளில் யுத்தம் கொண்டார். இந்தியா வரை பஞ்சாப் வரை வந்தார் என்று சொல்லப்படுகிறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். After his death, the Greece became weak and nation. இன்றைக்கு கிரீஸ் இருந்தாலும் அது ஒரு சின்ன நிலையில் இருக்கிறது. ஆகையினால அதனுடைய ஒரு தொடர் எதிரியாகிய ரோமை அவைகளால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அலெக்சாண்டர் கேப்சர்ட் ஏசியா மைனர், நார்த் ஆப்பிரிக்கா, எகிப்து,
பாகிஸ்தான் கடைசில இந்தியாவை பிடிக்கும் வந்தா. ஆனால் தொடர்ந்து யுத்தத்தில் வீக்கா இருந்தபடினாலே அவரை சற்று ஓய்வெடுக்கும்படி சொன்னார்கள். ஆகினாலே அவர் பாபிலோனுக்கு செல்கையில் அங்கே மரித்து போனார். 33 வயது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயதில் அவ்வளவு பெரிய ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பினவர். அவர் அந்நாட்கள் அவருடைய நாணயங்களில் எல்லாம் அவருடைய படங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் அவருடைய பெயரில் எகிப்தை ஜெயித்த போது அலெக்சாந்திரியா என்ற பட்டணத்தை அங்கே பெயர் சூட்டினார். ஸோ அப்படி பல இடங்களில் அவர் வென்ற இடங்களில் எல்லாம் கல்லூரிகள் எல்லாவற்றுக்கு தன் பெயரை அவர் சூட்டுவார். அப்படிப்பட்ட பிரபலமான ஒரு மனிதனாய் அவர் இருந்தார். மகா அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்டார். நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் உடைய ஆலயத்தில் வந்த உமது பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிற சம்பவங்களை வெளிப்படுத்தின இந்த மறைபொருளை ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் யூடியூப் மூலமாக இந்த செய்திகளை கேட்டு அறிந்து உணர்ந்து ஆண்டவருக்கென்று வாழ உதவி செய். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.